வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பரணி நட்சத்திரத்தோட வருஷபலம். இந்த வருஷம் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தோட ராசி சுவாமி வந்து குஜன், நட்சத்திர சாமி வந்து சுக்கரன், நட்சத்திர பாய வந்து கோல்டு, நட்சத்திர யோனி வந்து கஜம், கணம் மனுஷகணம், நதி மத்தியம் பித்தம் ஆக்கும், இந்த நதின்னு சொல்கிறப்போ நம்மளை வெயின்ஸோட இதாக்கும் சொல்கிறது. அப்போ பித்த கூறுக்காரங்கள். வர்ணம் வந்து க்ஷத்ரியன். அப்போ க்ஷத்ரிய வர்ணத்திலேயாக்கும் அஸ்வதி அல்ல பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க நம்ம இது செய்கிறது. அப்போ ராசி சாமியும் நட்சத்திர சாமியும் சத்ரு இடங்களில் நிற்கிறதுனால பரணி நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல ஒரு தொடர்பு சொல்ல முடியாது. பரணி நட்சத்திரக்காரங்க இந்த வருஷம் வந்து ரொம்ப கெட்டதான வருஷமும், அவங்களுக்கு எந்த விதமான ப்ரோக்ரஸும் சொல்லலை. பரணி நட்சத்திரத்தில் யாராவது பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிச்சுன்னா ஃபெயிலியர் வர்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. அதனால் தயவு பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்கோ. பரணி நட்சத்திரத்தில் ஏதாவது ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறதோ ஏதாவது வேலை ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறதோ செய்கிறவங்க வந்து ஆஃப்டர் செப்டம்பர் மட்டும்தான் ட்ரை பண்ணோம், இல்லாட்டி அவங்களுக்கு கெடுதல் நடக்கும். பரணி நட்சத்திரத்தோட ஏழாம் இடத்துல கேது இருக்கனால நோய் வாய்ப்புகள் துன்பங்கள் இதெல்லாம் வாரதுக்குள்ள சென்ஸ். நான் பரணி நட்சத்திரத்தானுங்க மேட ராசியில் லக்னம் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு 50% நல்லது சொல்ல முடியும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இடவராசியில் வரதுன்னா வெயின் சம்பந்தமான டிசீசஸ் வரும், அவங்களுக்கு எந்த விதமான கோர்ட் கேஸும் சக்ஸஸ் ஆகாது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிதுன ராசியில் வந்ததுன்னா மேரேஜ் நடக்க வேண்டிய மேரேஜ் முடங்கி போகிறது, இல்லாட்டி இல்லாமல் பண்ணுறதுக்கு உள்ள சான்சஸ் அது தேர். அது சத் எனிமி ஸ்தானம் நிறைய வரும். பரணி நட்சத்திரம் கர்க்கிடக ஸ்தானம் இருந்தால் யாராவது உங்களுக்கு மந்திரவாதம் செய்தால் அது எஃபெக்ட் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. அதனால் பரணி நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பரணி நட்சத்திர ஜாதகங்க வந்து சுப்பிரமணிய கோவிலில் கண்டினியூஸாக வந்து கும்பிட்டால் நல்லது கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தாரோட சிங்கம் ராசி ஏதாவது கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கன்னி ராசியில் பரணி நட்சத்திரக்காரங்க மேரேஜ் நடக்க வேண்டிய பெண்கள் ஏமாற்றப்படக்கூடாது. பரணி நட்சத்திர ஜாதகோட கன்னி ராசியில் பிறந்த லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு மேரேஜுன்னு சொல்லி பசங்கள் ஏமாற்றுறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. சுக்கரனோட வீட்டில் லக்னம் வரும்போது, அதாவது துலாம் ராசியில் லக்னம் வரும்போது அவங்களோட வாழ்க்கை இங்கேயோ அங்கேயோன்னு சொல்லி ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது. விருச்சிக ராசியில் பரணி நட்சத்திர ஜாதகங்களோட லக்னம் வந்ததுன்னா நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக ஐயப்ப பக்தியில் முழுகிறது நல்லது. ஐயப்பன் கோவிலில் போகிறது, ஐயப்பனுக்கு நெய் தீபம் கொடுக்கறது, ஐயப்பனுக்கு வழிபாடு கொடுக்கறது, எள் தீபம் கொடுக்கறது, எள் பாயசம் கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருந்தால் பெருசாக வர வேண்டியது சிறுசாக போகிறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. அஸ்வினி பரணி நட்சத்திர ஜாதனுக்கு தனு லக்னம் வந்ததுன்னா எப்போவுமே ஃபைட் இருக்கும். வீட்டில் சகோதரங்கள் மாறி மாறி ஃபைட் பண்ணுறதுக்குள்ள சான்ஸ் இருக்குது. மகர ராசியில் லக்னம் வந்ததுன்னா பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அவ்வளோ சுபம் கிடையாது. இனி வந்து பரணி நட்சத்திர ஜாதகங்களோட பத்தாம் இடம், அதாவது கும்பராசியில் பரணி நட்சத்திரக்காரங்களோட லக்னம் வந்ததுன்னா சகோதர ஸ்தானத்துக்கு அவ்வளோ நல்லதில்லை. சகோதரங்கள் வந்து வேர் பிரியறதுக்குள்ள சான்சஸ் அது. பரணி நட்சத்திர ஜாதகங்களுக்கு பிரகஸ்பதி குளிகன், அதாவது மீன ராசியில் இருந்ததுன்னா பிரகஸ்பதி குளிகன் சுக்கரன் மூணு சேர்ந்துருக்கனால அவங்களுக்கு வந்து கர்மங்கள் செய்ய வேண்டிய ஒரு ரிலேஷனில் அப்பா மாமா இது மாதிரி ஆளுகள் வந்து கர்மங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும், அவங்களுக்காக கர்மங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும். இது இவ்வளவு சொல்லி
இது வந்து மரண நட்சத்திர ஆதாரங்கள் எந்த மாதிரி கல்லுகள் யூஸ் பண்ணோம்னா அதோட அஞ்சாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சூரியனோட ரூபி கோரல் இந்த மாதிரி கல் சாரி கோரல் இந்த மாதிரி கல்லுகள் யூஸ் பண்ணலாம். பரணி நட்சத்திர ஜாதகங்கள் சுப்பிரமணியனுக்கும் பைரவிக்கும் மந்திரங்கள் ஜபம் பண்ணுறது நல்லா இருக்கும். சுப்பிரமணிய சுவாமி ஓம் பஜத் புவே நமா இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து நல்ல நல்ல சொன்னால் பரணி நட்சத்திர ஜாதகங்களுக்கு காப்பாற்ற முடியும். அவங்களோட பிரச்சனைகள்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு உள்ள சான்சஸ் ஆர் தேர். ஓம் கிருஷ்ணவர்ணாய தீமகி சாரி ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகி தண்டதராய தீமகி தன்னோ பரணி பிரஜோதயா இந்த மந்திரம் வந்து 27 வாட்டி டெய்லி ஜபம் பண்ணால் பரணி நட்சத்திர ஜாதகங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அனுபவப்படலாம். இதாகும் பரணி நட்சத்திர ஜாதகனோட இந்த இதை சொல்லிவிட்டு நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன்.